வணக்கம், வாழ்க வளமுடன். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தடையில்லாத வருமானம், அதாவது வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய தன யோகத்தினுடைய கிரக நிலைகளை பற்றி இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கலாம். மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி, அதாவது இரண்டாம் அதிபதி சந்திரன். இந்த கிரகம் ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானம், அதாவது வலுப்பெறுகிறது. எனவே இவர்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு இருக்கும். தனக்காரகனான குரு பகவான், குரு பகவானும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு. இரண்டாம் இடம், பதினோராம் இடம், இந்த இடங்களில் இருப்பதும் சிறப்பு. பதினோராம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஒரே இடத்துல இருப்பது, அதாவது லாபஸ்தானாதிபதி செவ்வாயும் சந்திரனும் இரண்டாம் இடத்தில் இருப்பது தனவரவு சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து லாபஸ்தானத்தில் சந்திரன், அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி செவ்வாய் அதே இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் தனவரவு சிறப்பாக இருக்கும். இந்த சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும். சந்திரன் மேசராசியிலும் கடகராசியில் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போதும் அவர்களுக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும். இந்த தனஸ்தானாதிபதி சந்திரன், லாபஸ்தானாதிபதி செவ்வாய், இந்த கிரகங்கள் எந்த இடங்களிலே சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும். அஸ்தம ஸ்தானங்களில், துருஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. இரண்டாம் அதிபதியும் குரு பகவானும் இந்த எட்டாம் இடத்திற்கு செல்லக்கூடாது. சந்திரன் அதே போல் செவ்வாய், இந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது. அப்படி செல்லும்போது அவர்களுக்கு ஒரு வருமானம் தனம் வருவதில் சிறிய தடை ஏற்படும். ஆறாம் அதிபதி சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த மிதுன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் செவ்வாயே, பதினோராம் அதிபதியும் செவ்வாயே, இந்த கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு சில லக்னங்களுக்கு ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கும்போதும் தனம் சிறப்பாக வரும். மிதுன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒருவரே, இந்த கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போதும் அவர்களுக்கும் தனம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு இருக்கும். மிதுன லக்னத்திற்கு, அதாவது தன காரகனும் பத்தாம் அதிபதியும் ஒருவரே, மிதுன லக்னத்துக்கு குரு பகவானும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால அந்த கிரகமும் கிடக்கூடாது, அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது. அதே போல் மிதுநலக்கணத்துக்கு யோகமான திசைகள், அதாவது சுக்கர திசை, சனி திசை, லக்னாதிபதி திசை, புதன் திசை, இந்த திசைகள் நடந்தாலும் அவர்களுக்கு தடையில்லாத தனயோகம் வந்து கொண்டு இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.